ஓகே, ஹாய், ஹலோ, வெல்கம் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? டாப் ஃபைவ் இந்தியன் ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் வித் த மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், அதான இந்தியாவில் உள்ள ஒரு ஃபைவ் யூடியூபர், அதாவது ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் யார் யார் அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கா இன்றைக்கி தேதி வரைக்கும், அதை பார்த்தா பார்க்க போகிறோம். நான் ஒரு அஞ்சு பேரோட லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன், அதை பார்த்தா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரை பாருங்கள். ஓகேவா? நீங்கள் இந்த யூடியூபர் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு யூடியூபர் யார் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே ஒரு கேமிங் கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா இவரை பற்றி தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. அதாவது டோட்டல் கேமிங் அஜுபாய். இவரோட ரியல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா அஜுபாய் தான். ஓகேவா? டோட்டல் கேமிங்னு சொன்னாவே அஜுபாய் தான் நாமத்துக்கு வருவார். இவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி தேதி இருக்க எத்தனை பார்த்தீங்கன்னா 24.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். இவர் தான் ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் கம்யூனிட்டியில் வந்து இவர் தான் ஃபஸ்ட் இடத்த பிடிக்கிறாரு, அதாவது மோஸ்ட் சப்ஸ்கிரைபர் என்ற இதில் வந்து. ஓகேவா? இவர் வந்து டிஜி மாஃபியான்னு ஒரு கில்டு வச்சுருக்காரு. இவர் கில்டுலேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அவரோட கேம் பிளே வந்து இம்ப்ரூவ் பண்ணி வெளியே காமிச்சு வச்சுருக்காரு. இவர் நிறைய டோர்னமெண்ட் அவராப்பில் இப்போ கூட ரீசெண்டாக ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல்லேருந்து நடத்தின எஃப்எஃப்ஐசி டோர்னமெண்ட் வந்து டோட்டல் கேமிங் டீம் வந்து விளையாண்டுச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இவர் வந்து அடிஷ்னலாக நிறையா சேனல் வச்சுருக்காரு. இவரோட மெயின் சேனல்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேமிங் தான். அடிஷ்னல் சேனலில் வந்து ஒரு 3-4 சேனல் இருக்குது. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா டிஜி ஹைலைட்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்காப்புல, ஆனால் அஜுபாய்னு ஒன்று வச்சுருக்காப்புல, அப்புறம் டோட்டல் கேமிங் லைவ்னு ஒன்று வச்சுருக்காப்புல. இது மாதிரி 3 சேனல் வச்சுருக்காரு. இவரோட ரியல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா அஜய். இவரோட ஃபேஸையோ ஃபுல் நேமையோ என்ன பப்ளிக் வந்து இவர் வந்து ரிவீல் பண்ணலை. யார் யாருக்கு இவரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு கன்வர்சேஷன் ஃபார்ம் பண்ணி, இவர் வந்து ஒரு ஹிந்தி யூடியூபர் தான். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது இடத்த பிடிக்கிறவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஎஸ் கேமிங். உங்களுக்கு யூடியூப்பில் சர்ச் பண்ணாவே தெரியும், ஏஎஸ் கேமிங் சர்ச் பண்ணாவே வந்துடுவாப்புல. ஒரு இவர் தான் செகண்ட் இடத்த பிடிக்கிறாப்புல, அதாவது எதுலனா மோஸ்ட் செகண்ட் சப்ஸ்கிரைபர்ஸில். ஓகேவா? இவர் எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காருன்னா 11.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஏஎஸ் கேமிங்கோட ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓனரோட ரியல் நேம் வந்து சஹில் ராணா. இவர் வந்து ஃப்ரீ ஃபயர் கிரியேட்டர் தான். இவர் தான் செகண்ட் இந்தியன் ஃப்ரீ ஃபயர் யூடியூபரில் வந்து அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒருத்தர், யூடியூப் கேமிங் கம்யூனிட்டியில் வந்து ஒருத்தர். சரியா? இவர் வந்து ஏஎஸ் கேமிங் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் பில்லியன் கணக்கில் வியூஸ் போகுமா. அதாவது இவர் வந்து கரெக்டாக வீடியோ வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிடுவாராம். எவ்வளோ வியூஸ் போகுதுன்னா பில்லியன் பார்த்துங்க, மில்லியன் இல்லை பில்லியன். ஓகே? அதனால இந்த சேனல் இவ்வளோ அளவு வளர்ச்சி எடுக்க காரணம். ஓகேவா? இந்த பிளேயரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவரும் ஒரு ஹிந்தி யூடியூபர் தான் என்பதே இந்த வீடியோ வந்து குறிப்பிடத்தக்கது தான். ஓகேவா? அடுத்த பிளேயர் யாரும் பார்த்தோம்னா லோகேஷ் கேமர். லோகேஷ் கேமர் தெரியாத ஆளே இருக்க மாட்டேங்க. இவர் தான் ஃப்ரீ ஃபயர்லேயே 3வது இடத்துல பிடிக்கிறவர், அதாவது மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸில். இவரை பற்றி ஏன் பிள்ளைலேருந்து சொன்னீங்கன்னா, இவர் வந்து ஃப்ரீ ஃபயர் வர்ற எல்லா இவெண்ட்டையும் காசு கூட வாங்குவாப்பில். இவர் தான் அந்த பேஜில் வந்து ரீஜன் வந்து எல்பாஸ் பேஜில் வந்து ஃபஸ்ட்டாக இருப்பார். எப்போவுமே யாரையுமே அந்த பிளேஸு அவர் பிளேஸுக்கு வரவோட வர மாட்டார். ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா லோகேஷ் கேமர். இவர் தான் ஃப்ரீ ஃபயருக்காக அதிக செலவு பண்ணுறது எனக்கு தெரிஞ்சல. ஓகேவா? இவர் நிறைய கிவ்வே கொடுப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய கிவ்வே கொடுப்பாரு. ஓகே? லோகேஷ் கேமரோட உண்மையான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லோகேஷ் ராஜ் சிங். ஓகேவா? இவர் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இவர் வந்து ஒரு ஹிந்தி யூடியூபர் தான். ஓகேவா? இவரோட கில்டு பார்த்தீங்கன்னா டீம் ஹிந்தி. இவர் தான் அதுக்கு ஓனர். இவர் வந்து லோகேஷ் கேமர் வந்து ஸ்ட்ரீமர். ஓகேவா? அப்புறம் வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்காரு, அந்த சேனலை தான் ஸ்ட்ரீம் பண்ணுவார். அந்த சேனல் பேர் என்ன கேட்டிங்கன்னா LR7 Gaming. இவர் தான் மோஸ்ட் சப்ஸ்கிரைபரில் 3வது இடத்த பிடிக்கிறாரு. ஓகே? இவரும் ஒரு ஹிந்தி யூடியூபர் தான், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே? அடுத்து 4வது யார் பார்த்தீங்கன்னா தேசி கேமர்ஸ். தேசி கேமர்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இவர் வந்து யூடியூபர், ஃப்ரீ ஃபயர் இதில் ஃப்ரீ ஃபயர் பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லாமல் இந்த மைன்கிராஃப்ட் பற்றியும் இவர் வந்து அப்லோட் பண்ணுவார். ஓகேவா? சப்ஸ்கிரைபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. ஓகேவா? இவர் வந்து ரெகுலராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவார். இவரோட ஐடி வந்து நான் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? இவர் தான் அதிக சப்ஸ்கிரைபரில் 4வது இடத்த பிடிக்கிறாரு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து அஞ்சாவது இடத்தை பிடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கியான் கேமிங். அதாவது ராய்ஸ்டர் தெரிஞ்சவங்களுக்கு இவரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இவர் வந்து ராய்ஸ்டர் கில்ட தான், ராய்ஸ்டர் வந்து இவர் கில்ட தான் இருந்தார், அதாவது கியான் கேமிங் கில்ட தான் இருந்தார். இப்போ தான் வேறு கில்டு போய் மாறி பெர்ஃபெக்ட் ஷாட்னு ஒரு கில்டுக்கு ஓனர் ஆகிட்டார் ராய்ஸ்டர். ஓகேவா, இவர் தான் இவர் கியான் கேமிங் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா 9.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஓகே, இவரோட உண்மையான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கியான் சுஜான். அதாவது அவர் பேர்லேயே வந்துருக்கு, ஓகேவா, கியான் சுஜான் தான், கியான் கேமிங் அவர் பேரில் மாற்றிருக்காரு. ஓகேவா, இவர் வந்து ராய்ஸ்டர் கூட பல தடவை மேட்ச் போட்டிருக்காரு, 1 வெர்சன் போடுவார், 2 வெர்சன் 2 போடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா ராய்ஸ்டர் விளாண்ட சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு ரேங்க்டு மேட்ச் எல்லா மேட்சுமே இவர் சேனல் வந்து அப்லோட் பண்ணுவார் கியான் கேமிங். இவர் வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு BMW கார் வாங்கினார்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இவர் வந்து ஏர்னிங் பண்ணுறாரு யூடியூப்ல. ஓகேவா, இவரை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆனால் ராய்ஸ்டர் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இவரை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் ஒரு ஹிந்தி யூடியூபர் தான். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க தான் Top 5 இந்தியன் ஃப்ரீ ஃபயர் கேமிங் யூடியூப் சேனலில் அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க 5 பேர். ஓகேவா, இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, தேங்க்யூ.